ஞான தெய்வ மக்களே, விசுவாச பிள்ளைகளே, நாம் யாவரும் இந்த ஞாயிற்றுக்கிழமை மூன்றாவது வாரம் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த வாரத்தில் நாம் தெய்வ பிள்ளைகளாகிய எல்லோரும் கர்த்தருக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். எல்லோரும் ஸ்தோத்திரம் சொல்வோம். தயவுசெய்து சிறு பிள்ளைகளும் வாலிபர்களும் வாலிப பிள்ளைகளும் பெரியவர்களும் என்ன செய்ய வேண்டும், அங்கே இங்கே நடக்காமல் தண்ணீரை எடுத்துக்கிட்டு, பைபிள் எடுத்துக்கிட்டு, டைரி எடுத்துக்கிட்டு, பாட்டு புக் எடுத்து, பேனை எடுத்துக்கிட்டு, எல்லாம் பக்கத்தில் உட்கார்ந்துக்கிட்டு, சோதரன் எப்படி சர்ச்சில் நீங்கள் வந்து அமர்வீர்களோ அப்படி நீங்கள் அமரும்படி உங்களை மிக அன்போடு கற்றுக்கொள்கிறேன். தயவுசெய்து நீங்கள் டிவியில் பார்க்குற மாதிரியோ எந்த ஒரு சிந்தையும் இருக்கக்கூடாது. தேவனோடு நான் ஆலயத்தில் இருந்து ஆராதிக்கிறேன் என்கிற சிந்தையோடு தேவனை நாம் ஆராதிப்போம். எல்லரு கத்தரை மகிமைப்படுத்துவோமா? எல்லரு கத்தரை சோத்திரம் செலுத்தி, கத்தருக்கு சோத்திரத்தை செலுத்தி மகிமை செலுத்தி, ஆமாம், எல்லரு கத்தருக்கு மகிமை செலுத்துங்க. பார்ப்போம். உன்னதமான தேவனே, நாங்களும் துதிக்கிறோம். இந்த ஏழாவது மாதத்தில் ஆண்டவரே, கடந்த ஆண்டவரே இரண்டு வாரமாக எங்களோடு இருந்த தெய்வம், இந்த மூன்றாவது வாரத்திலே நாங்களும் வந்து ஆராதிக்க, துதிக்க, போற்ற, சோதரிக்க எங்களை ஆண்டவரே கொண்டு வந்தவரே, நாங்களுமே சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். கத்தர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைக்காய் சோதரம். கத்தர் எங்களை பாதுகாத்ததுக்காய் சோதரம். கத்தர் எங்களை நடத்தினதுக்காய் சோதரம். ஆவியானவர் எங்களோடு இருந்து போதித்ததுக்காய் சோதரம். ஆவியானவர் எங்களோடு இருந்து கரம் பிடித்து நடத்தினதற்காய் சோதரம். பாவத்தை குறித்து நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்தின ஆவியானவர் எங்களோடு இருந்ததுக்காய் சோதரம். பிதாவே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்து வருகிறதுக்காய் சோதரம். இயேசுவின் மூலமாக நாங்கள் தேவாதி தேவனை காண எங்களுக்கு உதவி செய்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே சோதரம், 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 சோதரம். ஜீவனுள்ள தேவனுக்கு சோதரம், சோதரம், சோதரம். வல்லமில்ல தேவனுக்கு சோதரம். பெரிய காரியங்களை செய்கிற தேவனுக்கு சோதரம். இஸ்ரவேலின் தேவனுக்கு சோதரம். சதா காலம் உயிரோடு இருக்கிற தேவனுக்கு சோதரம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனுக்கு சோதரம். சத்தியமுள்ள தேவனுக்கு சோதரம். நித்திய ஜீவனை தந்த தெய்வத்துக்கு சோதர ராஜா. அல்லேலூயா. ரிகா பாலா பாரவாரி வீகாலா பௌரி ஷேனமா. ரிகா பாலா பாரி வீகாலா பௌரி ஷேன பௌரி நாவுனி கலபா. என் தேவனுக்கு எல்லா மகிமையும் துதியும் கனமும் புகழும் ஆட்சிமையும் நாங்கள் செலுத்துகிறோம். அல்லேலூயா. ரிகா பாலா பார பாரி வீகாலா பௌரி ஷேன பௌரி நாவ். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சோதரம், 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 சோதரம். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. என்னையும் வாலி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னையும் வாலி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. ஏசு போதுமே, போதுமே, ஏசு போதுமே, போதுமே. எந்தன் வாழ்வினிலே அமர்ந்த தண்ணீர் அன்னை நடத்திடுவா.
நீர் போதுமான தேவனாக எங்கள் ஜீவியத்திலே போதுமான தேவனாக எங்கள் ஊழியத்திலே நீர் போதுமான தேவனாக எங்களோடு இருப்பதிலே நீர் போதுமானவராக நீர் இருக்கிற காய் சோத்திரம் எங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிற தேவனாய் இருக்கிற காய் சோத்திரம் அமர்ந்த தண்ணீர் எண்டை கொண்டு விடுகிற தேவனாய் இருக்கிற காய் சோத்திரம் மரண பரியந்தம் கூட இருப்பேன் சொன்ன தெய்வமே எமக்கு சோத்திரம் உலகத்தின் முடிவு பரியந்தம் கூட இருப்பேன் சொன்ன தெய்வமே எமக்கு சோத்திரம் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் சொன்ன கத்தாவே எமக்கு சோத்திரம் ராஜா ஹல்லேலூயா ரிகாலபௌரி ஜானமௌனி நௌனி கலபா ஜீவனுள்ள தேவாதி தேவனுக்கு சோத்திரத்தின் துதியும் அம்மையும் செலுத்துகிறோம் அப்பா எல்லா கனமும் கத்தருக்கப்பா எல்லா மகிமையும் கத்தருக்கப்பா தடைகள் விலகட்டும் அந்தகாரங்கள் நீங்கட்டும் இருள்கள் உடைந்து நொறுங்கி போவதாக இயேசுவின் நாமத்தினால் கத்தர் ஒருவரே மகிமைக்கும் துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரராக இருக்கிற காய் சோதரம் ஹல்லேலூயா சோதரம் 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 அருமையான தெய்வ மக்களே இந்த ஆராதனைக்காக நாம் எல்லாரும் கத்தரை நோக்கி நாம் செபிக்கலாம் மகா இறக்கமும் கிருபையும் தயவும் வல்லமையும் மோட்சிமியும் நிறைந்த எங்கள் அன்பு தெய்வமே பரிசுத்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வத்தாரும் பாடுகிற பாடலும் ஆராதனையும் வாசிக்கப்படுகிற வசனமும் செய்தியும் கத்தர் எங்களுக்கு ஆசீர்வத்தருவீராக பாடுகிற பிள்ளைகள் மேல் அபிஷேகத்தை ஊற்றும் சிக்கரி வாசிக்கிற மகன் மேல அபிஷேகத்தை ஊற்றும் எல்லா இருளின் ஆவிகள் ஓடி போகட்டும் கத்தரே நித்திய வெளிச்சமாயிருப்பேராக பெரிய காரியங்களை செய்து வழிநடத்தும் யூடியூபிலையும் பேஸ்புக்கிலையும் கான்பரன்ஸ் கால்லையும் ஆராதனையில வந்து பங்கடைகிற பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்க முடியாது சிந்தையை ஒருமுகப்படுத்த முடியாது ஆண்டவரே நீர் அற்புதமாய் நடத்த முடியாச்சு உடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் எல்லா துதியும் கனமும் மகிமையும் இயேசு ஒருவரே எடுத்துக்கொள்ளும் ஆமே ஆமே அருமையான தெய்வ மக்களே எப்போது பாடல் பாடுவார்கள் பாஸ்டமாவும் மகளும் பாடுவாள் நாம் கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோம் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமே ஆமே தேவனை நான் பாடி மகிமைப்படுத்தும்படியாக இந்த ஓய்வு நாள் காலை வேளையில் பரிசுத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வரவேற்கிறோம் இப்பொழுதும் நாம் தேவனை பாடி மகிமைப்படுத்தும்படியாக துதித்து பாடிட பாத்திரரேங்கிற பாடலை நான் பாடலே நான் பாடி எல்லாரும் உற்சாகமாய் சந்தோஷமாய் பாடி தேவனை ஆராதிப்போம் துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனே சுவின் நாமமதே ஆ
பாடி நாம் ஆராதிக்க போகிறோம். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உன் நாமத்தை போற்றிடுவேன். பெற்ற தாயும் தந்தையும் நம்மளை கைவிட்டு போனாலும் தேவன் ஒருவர் நம்மளை கைவிடாத தேவனாக, எப்போதும் மரண பரியந்தம் நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த பாடலை நாம் பாடி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உன் நாமத்தை போற்றிடுவேன். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வமே நீர். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வமே நீர். Bye.
கத்தருக்கு மகிமை. எல்லாரும் தேவனை நோக்கி இந்த பரிசுத்த ஆராதனை வேலையில தேவன் நம்மளோடு இடைபடும்படியாய், கத்த நம்மளோடு பேசும்படியாய், எல்லாரும் தேவனை நோக்கி பாருங்கள். வேத சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். தெய்வ மக்களே, நீ ஒரு மனுஷனுடைய முகத்தை பார்க்க வரவில்லை, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறாய். உன்னை உருவாக்கினவர், உன்னை ரட்சித்தவர், அந்த தேவனை நீ ஆராதிக்க வந்திருக்கிறாய். பயபக்தியோடு தேவனுக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்து கர்த்தரை ஆராதிப்போமா? என்னை பிரஸ்தாபடுத்தும் எந்த ஸ்தானத்திலையும் நான் கடந்து வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஜீவனுள்ள தேவன், நீ தேவனை பிரஸ்தாபடுத்துகிற இடத்திலே கர்த்தர் வந்திருக்கிறார். நீ வீடு என்று பாராமல் ஆலயம் என்று எண்ணி நீ தேவனை துதிக்கும் போது என் தேவனுடைய பரிசுத்தமுள்ள அபிஷேகம் உன்மேலே இறங்கும். யாரெல்லாம் தேவனை உண்மையாய் ஆராதிக்கிறார்களோ அவர்கள் மேல தேவாவியானவர் இறங்கி கிரியை செய்ய போதுமானவர். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொன்னது போல, நீ விசுவாசத்தோடு கர்த்தரை ஆராதிக்கும் போது கர்த்தர் உன்னோடு பேசுவா. தேவனை நோக்கி நாம் ஆராதிப்போமா? கர்த்தரை நோக்கி நாம் ஆராதிப்போமா? கரங்களை உயர்த்தி தேவனை ஆராதியுங்கள் பார்ப்போம். கர்த்தரை உயர்த்துங்க பார்ப்போம். இயேசுவே என்று சொல்லுங்க பார்ப்போம். நீர் என்னை ரட்சித்த தேவன் அல்லவா? என்னை அபிஷேகம் பண்ணின தேவன் அல்லவா? என்னை உருவாக்கின தெய்வம் நீர் அல்லவா? அல்லேலூயா ரிஷாலவா. ஓ ரிஷனமா, ஓ ரிஷபலபரிமிகாலபௌரிஷலபா. என்ன கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. என்ன கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நீரேந்தவரே, மகிமைக்கு பாத்திரே. வல்லமை மாட்சிமை நீரேந்தவரே, மகிமைக்கு பாத்திரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கே. சொல்லுங்க பாப்பா எல்லாரும், ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உயிருள்ள நாள்கள், சொல்லுங்க உயிருள்ள நாள்கள், உம்மை புகழ்ந்து பாடிடுவே. உயிருள்ள நாள்கள், உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ஆராதனை
தேவனுடைய வல்லமை வேண்டலமான தேவனுடைய வல்லமை இறங்குவதாக உமக்கு ஆராதனை உமக்கு ஆராதனை உமக்கு ஆராதனை உமக்கே அசைவாடோ ஆவியே தோய்மையே வல்லமை இறங்கி ஓடுகிற பாய்வதாக சரீரங்களில் கர்த்தருடைய வல்லமை கிரியை செய்வதாக ஆவி ஆத்மா சரீரத்திலே ஜீவனுள்ள தேவனுடைய வல்லமை கிரியை செய்வதாக ஆண்டவருடைய வல்லமை கிரியை செய்வதாக எல்லா இருளின் ஆவிகளும் எல்லா சாத்தானுடைய போராட்டங்களும் மன குழப்பத்தின் ஆவியை வெளியேறி பாய்ந்து கட்டளை எடுக்கிறோம் ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தினால் மன குழப்பத்தின் ஆவி வெளியேறி போவதாக இயேசுவின் நாமத்தினால் மன குழப்பத்தையும் மன வேதனைகளையும் மன துக்கங்களையும் மன சஞ்சலத்தையும் மன தவிப்பையும் கொண்டு வந்து போட்டிருக்கிற பொல்லாதாவி இயேசுவின் நாமத்தினால் வெளியேறி போ என்று கட்டளை எடுக்கிறான் ரீகான மவுனி நவ நிகால மவுனி ஷலமா இயேசுவின் நாமத்தினால் விடுதலை உண்டாவதாக ரட்சிப்பு உண்டாவதாக விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே மீட்பு உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால் அல்லேலூயா ரீஷால மவுனி நவ நிகலமா அல்லேலூயா சோதரம் 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 சகோதரி சகோதரா கத்தரின் துதி பலவிதமான யோசனையினால நீ தேவனை விட்டு தூரம் போகாதே நீ வா தேவன் பக்கமா வா அமை கத்தர் ஒன்னே அமை ஹல்லேலூயா ஹல்லேலூயா நடத்த விரும்புகிறார் கத்தர் ஒன்னே நடத்த விரும்புகிறார் சகோதரா சகோதரி நீ தேவன் இடத்துல வா வாலிய பிள்ளைகளே வாலிய பையமாரே கத்தர் இடத்துல வா கத்தர் ஒன்னே நடத்துவார் என் இயேசு உன்னை நடத்துவா
Yes, Rigana Mauni Shalaba. Hallelujah, Rigala Mauni now. கத்தரிடத்தில் யார் வருகிறார்களோ அவர்களை தேவன் நடத்துகிறார். ஆமென். சுந்தரம் அல்லேலூயா. ரிகாபா நாமா நிமி காலபாவரி சேனமா. ஆண்டவர் இடத்துல வருகிறவர்களை அவர் ஒருபோது வெறுமையாய் விடுகிற தேவன் அல்ல. ஒருவரும் வெறுமையாய் போக மாட்டீர்கள். ஒருவரும் வெறுமையாய் போக மாட்டீர்கள். என் ஆண்டவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. அவர் சொன்னதை செய்யாமல் இருக்கிற தேவன் அல்ல. உனக்கு வாக்குரைத்த தேவன் அந்த வார்த்தையை நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவன். அந்த தேவனுக்கு முன்பாக, அந்த ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக, அந்த கத்தாதி கத்தருக்கு முன்பாக, அந்த ரட்சகருக்கு முன்பாக கடந்து வருவாயா? கடந்து வருவாயா? மகனே மகளே, உன் இருதயத்தை எனக்கு தாய் என்று இயேசு சொல்லுகிறார். உன் இருதயத்திலே பல சிந்தனையினாலும் பல எண்ணங்களினாலும் பல யோசனைகளினாலும் நீ தேவனை விட்டு தூரமாய் நிற்கிறாய். நீ தேவனிடத்திலே வந்து பா. என் தேவன் உன்னை நடத்துகிறதை நீ காண முடியும். என் இயேசு உன்னை நடத்துகிறதை நீ காண முடியும். இயேசு உன்னை நடத்தணுமா? நீ இயேசுகிட்ட வா. இயேசுகிட்ட வா. கர்த்தர் உன்னை நடத்துவா. கர்த்தர் உன்னை நடத்துவா. அவருடைய வல்லமையை உனக்கு வெளிப்படுத்துவா. அவருடைய பிரசன்னத்தை உனக்கு வெளிப்படுத்துவா. அவருடைய மகிமையை உனக்கு வெளிப்படுத்துவா. ஒன்றுக்கும் உதவாத என்னையோ உருவாக்கி நடத்தின தெய்வமே. சொல்லுவோம். ஒன்றுக்கும் உதவாத என்னையோ உருவாக்கி நடத்தின தெய்வமே, உம்மை பாடாமல் யாரே நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரே நான் துதிப்பே. சொல்லுபாபம். உம்மை பாடாமல் யாரே நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரே நான் துதிப்பே. நுழையான செத்திலிருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. சொல்லு கத்தரை நோக்கி. நுழையான செத்திலிருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே, உம்மை பாடாமல் யாரே நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரே நான் துதிப்பே. உம்மை பாடாமல் யாரே நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரே நான் துதிப்பே. உம்மை பாடாமல் யாரே நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரே நான் துதிப்பே. உன்னையும் என்னையும் ஆண்டவராகிய இயேசு நுழையான செட்டிலிருந்து தூக்கி எடுத்தா. இயேசு தூக்கி எடுத்தா. என் இயேசு தூக்கி எடுத்தா. அவர் நம்மளை தூக்கி எடுக்கிற கர்த்தர். நாம் அமிழ்ந்து போகாதபடிக்கு, மடிந்து போகாதபடிக்கு தூக்கி எடுத்தா. அருமையான தெய்வ மகளே, நீ எத்தனை முறை தேவனை துன்பப்படுத்தி இருக்கிறாய்? உன் வார்த்தை தேவனை காயப்படுத்தி இருக்கிறது. உனக்குள்ள இருக்கிற அவிசுவாசத்தினால
நீ தேவனை வேதனைப்படுத்துகிறாய். உன்னுடைய அவிசுவாசம் நீங்கி தேவனை நீ விசுவாசிக்கும் போது உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களும் உன் குடும்பத்தில் அதிசயமும் நடக்கும். நீ விசுவாசிப்பாய், ஆனால் தேவனுடைய மகிமையை காண முடியும். பொய்யல்ல, என் இயேசு உயிரோடு இருக்கிறா, என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறா. உன் ஐ விசுவாசம் உன்னை விட்டு நீங்கட்டும், உன் கட்ட சிந்தைகள் உன்னை விட்டு நீங்கட்டும். ஆண்டவர் உன்னோடு இடைபட நீ இடம் கொடு. கத்த பெரியவன், உன்னதமான தேவன், சாபாமியின் தேவன். ரிஷலபா, ஹல்லேலூயா. இந்த தெய்வமே, ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள், என் சுமைகள், சொல்லுபாபோ, என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. ஏசையா, உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா, உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா, உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏகமையா. அல்லேலூயா. ஓ ரிஷலபா, அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. மகிமை நிறைந்த தேவனுக்கு நாங்களும் துதிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனுக்கு ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம். நீ சொல்வாயா, கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து துதிப்பாயா? உன் இருதயத்தை தேவனுக்கு கொடுப்பாயா? உன் இருதயத்தில் தேவன் தங்குவதற்கு இடம் கொடுப்பாயா? கர்த்தர் உன்னோடு இருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் கணவனாரையும் உன் வேலையும் உன் தொழிலையும் நீ செய்கிற வியாபாரத்தையும் நீ செய்கிற தொழிலையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க உன் இருதயத்தில் இடம் கொடுப்பாயா? ஆமே. நீ கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் தேவன் ஆசீர்வதிக்க உன் இருதயத்தில் நீ இடம் கொடுப்பாயா? கர்த்தர் உன்னோடு பேசுகிறா, உன்னை நடத்த விரும்புகிறா. அல்லேலூயா. சௌத்ரம் 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 சௌத்ரம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. பைஷ
வாரம் பிரசனத்தை வாஜிக்கிறோ வல்லமாய எம்மை நிறுத்து நிராலுகை செய்யோ வாரும் தூயாவியே பிரசனத்தை வாஜிக்கிறோ வல்லமாய எம்மை நிறுத்து தேவாதி தேவனுடைய பிரசனம், தேவாதி தேவனுடைய வல்லமை, தேவாதி தேவனுடைய மகிமை நம்மளை மூடி இருக்கிறபடினாலே, அந்த இந்த ஆராதனையில தேவன் மகிமைப்பட்டபடினாலே, பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசுவும் பரிசுத்தாவியானவரும் நம்முடைய திரியேக தேவனாகிய கர்த்தே நம்மளோடு இடைப்பட்டபடினால் நாம் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். சோதராம் 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 சோதராம். அருமையான தெய்வ மக்களே, இந்த ஆராதனையிலும் கர்த்தர் நம்மளோடு பேசினபடினாலே, தேவன் நமக்கு அனுக்கிரகம் பண்ணினபடினாலே, ஆராதனையில நம்மளோடு தேவன் இடைப்பட்டபடினால் கர்த்தரை நாம் சோதரிப்போம். சோதராம் 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 சோதராம். இதுவரைக்கும் நடத்தின தேவனை சோதரிப்போம். சோதராம் 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 சோதராம். இதுவரைக்கும் நமக்கு பாதுகாப்பை கட்டளையிட்ட தேவனை சோதரிப்போம். சோதராம் 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 சோதராம். நாம் செபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் இல்லை ஏசப்பா, இந்த ஆராதனையிலே கர்த்தர் மகிமைப்படுவீராக. நீர் மகிமைப்பட்டதுக்காய் சோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனையிலே வேதனையோடு துக்கத்தோடு கவலையோடு கண்ணீரோடு வந்தவர்களோடு கர்த்தர் பேசுவீராக. விசேஷமாக உலகமெங்கும் இந்த கொரோனா நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களை நினைக்கிறோம். அவர்களுக்கு சுகத்தை தாரும். கொரோனா நோயில் அகப்பட்டவர்களுக்காக சேவை செய்கிறவர்களை நினைக்கிறோம். சேவை செய்கிறவர்களை கர்த்தர் பாதுகாப்பீராக. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் உம்முடைய இரத்த கொட்டைகளை மறைத்துக் கொள்ளும். ஏற்ற வேளையில ஏற்ற நேரத்தில் திருச்சபையை திறந்து உம்மை ஆராதிக்க எங்களுக்கு வாசலை திறந்து தாரும். எல்லா தடையும் கர்த்தர் எடுத்து போடும். துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் உம்ம ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. அருமையான தெய்வ மக்களே, சங்கீத புத்தகம் சங்கீத புத்தகம் 121வது சங்கீதம். சங்கீதம் 121. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் கால்களை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. இரண்டு வசனங்களில் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் உன்னை எல்லா திங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். இந்த சங்கீதத்துக்காக தேவனை சோதரிப்போம். சோதராம் 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 சோதராம். அருமையான தெய்வ மக்களே,
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் இந்த ஆராதனையில் நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க? ஆயத்தமாக வந்திருக்கிறீங்க நான் நம்புகிறேன். தயவுசெய்து ஆராதனை அங்கு இங்கு ஓடாமல் அமைதியாய் உட்கார்ந்து தேவனை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னொரு விஷயத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஏகதேசம் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஒரு 50% என்ன செய்கிறது இருக்கிறது. 50% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அதனால் தயவுசெய்து நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு போடுகிற ஒவ்வொன்றும் காலதாமதம் இல்லாமல் உங்களுக்கு வந்து நிச்சயம் சேரும் என்பதை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். உங்களை நினைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம், கர்த்தரை உயர்த்துகிறோம். இந்த ஊழியத்தில் நீங்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியமானவர்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த ஊழியத்தை வளர பண்ணுவதில் நீங்கள் ரொம்ப முக்கியமானவர்கள். ஆனபடினாலே நாங்கள் உங்களுக்காக என்ன செய்கிறோம்? ஜெபம் செய்கிறோம். விசேஷமாக சபை மக்கள் யாவரும் கவனிக்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நினைத்து துதியுங்கள். ஆண்டவர் இம்மட்டும் நமக்கு நல்லவராக இருந்து என்ன செய்தார்? வழி நடத்தி வந்திருக்கிறார். ஆனபடினாலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனை துதிக்க வேண்டும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். உங்களுக்காக விசுவாச மக்கள், உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். யூடியூப் சேனலை பார்க்குறவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக நீங்கள் பாராட்டி வருகிற எல்லா அன்புக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இன்றைக்கு ஒரு வார்த்தையை உங்கள் நடுவில் நான் பேசுவதற்கு மிக ஆயத்தப்பட்டிருக்கிறேன். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? பாயிண்ட் 1, இருந்தவர். பாயிண்ட் 2, நடத்துகிறவர். பாயிண்ட் 3, காண்கிறவர். ஆமே. சோத்திரம். இந்த 3 பாயிண்டுகளுக்கு கீழே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய தேவன் வானத்தையும் பூமியும் பூமியில் உள்ள சகல காரியங்களை என்ன செய்தவர்? சிருஷ்டித்தவர். அவருடைய மகிமையை நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு முன்பாக ஒரு மனதோடு நீங்கள் என்னோடு கடந்து வாருங்கள். முதல்ல இருந்தவர். சோத்திரம். முதல் பாயிண்ட் என்ன பாயிண்ட்? இருந்தவர் என்கிற பாயிண்டை பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:8. வெளிப்படுத்தின விசேஷம் 1:8. இருக்கிறவரும் இருந்தவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாய் இருக்கிறேன் என்று திருவலம் பற்றினார். இந்த உலகத்திற்கு திருவலம் பற்றினார். எப்படி பற்றினார்? இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும். 3 காலத்தை இங்கே பார்க்கிறோம். இருக்கிறவர் இப்போ இருக்கிறார். உன்னையும் என்னையும் இப்போ என்ன செய்கிறார்? நடத்துகிறார். இருக்கிறவர். அதனால தான் சொன்னார் மோசேட்ட, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு யார்கிட்ட சொன்னார்? மோசேட்ட. முகமுகமாய் தேவன் என்ன செய்தார்? வெளிப்பட்டு பேசினார். இருக்கிறவராகவே என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். நீ போய் அந்த ஜனங்களை என்ன செய், மீட்டு கொண்டு வா அப்படின்னு சொன்னார். உங்களையும் என்னையும்
அந்த இருக்கிறவராகவே இருக்கிறேன் சொல்கிறவர் சொல்கிறார். முதல் காலத்தில் நான் இருக்கிறவராகவே என்ன செய்கிறேன், இருக்கிறேன். இருக்கிறவரும் இருந்தவர் அப்படின்னா இதற்கு முன்பு கடந்த காலங்களில் இருந்தவரும் ஆபிரகாமை கூட்டிட்டு வந்தவர், ஈசாக்கை ஆபிரகாமுக்கு கொடுத்தவர், யாக்கோவை ஆசீர்வதித்தவர், மோசே மூலமாய் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிட்டு வந்தவர் இருந்தவரும் அவர் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் போதே நிசிக்கிறார் இருந்தவர். ஆம அவர் மூலமாக தான் இந்த உலகமே நிசிக்கிறது சிருஷ்டிக்கப்படுகிறது பட்டது. வருகிறவருமாயிய இனி வரப்போகிறார் யாரு, இயேசு. மூன்று காலங்களில் இங்கே வெளிப்படுகிறதை பார்க்கிறார். அதான் சொல்ல நான் சர்வ வல்லமில்லை, சர்வ வல்லமில்லவர் அப்படின்னா பெருமைக்குரியவர், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லமில்லவர். அதனாலதான் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமான என்று சொல்ல திருவலம் பற்றினார். இந்த உலகத்திலே கத்தர் செய்தார் திருவலம் பற்றினார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1:1-3 வாசிக்கும் போது 1வது வசனம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தது. அங்க என்ன சொல்றாரு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை எங்க இருந்தது, தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் தேவனாகவே இருந்தார். ஆமே சோத்திரம். அவர் யாரா இருந்தாரு, தேவனாகவே இருந்தார். 2வது வசனத்தில் வாசிக்கும் போது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். இன்னைக்கு இயேசு யாரு என்று சொல்லி கேட்கிறாங்கல்ல, அவங்களுக்கு சொல்றோம், இயேசு யாரோடே இருந்தார், தேவனோடு இருந்தார், தேவனாய் இருந்தார். ஆம சோத்திரம். இயேசு தேவனாய் இருந்தார். அவர் தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ளவே இல்லை. 3வது வசனத்தில் வாசிக்கும் போது சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. எல்லாம் இந்த உலகத்திலே பார்க்கிற எல்லா சத்துவங்களும், வானம், பூமி, மரங்கள், செடிகள், சூரியன், சந்திரன், நட்சத்திரம், நம்ம உண்ணுகிற உணவு, இருக்கிற மனித குலம், மிருக ஜீவன்கள், ஒரு பிராணிகள், பறக்கும் பறவைகள், கடல்கள், கடலுக்குள்ளே வாழுகிற ஜீவ சந்துக்கள், எல்லாவற்றையும் யார் மூலமாய் உண்டாக்கினார், அவர் மூலமாய் உண்டாயிற்று. யார் மூலமாய், இயேசு மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவரால் அல்லாமல் உண்டாகவில்லை, எல்லாம் அவர் தான் சிருஷ்டிகர்த்தர். சிருஷ்டிக்கு முன்னமே, உலகத்தை படைக்கும் முன்னமே இயேசு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். அதான் அவர் இருந்தவர் அப்படின்னு பார்க்கிறோம். இயேசு நிசீகரவர் இருந்தவர். பிலிப்பியர் 2:6 வாசிக்கும் போது அவர் தேவனோடு, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். அவர் சொல்றார் பிலிப்பியர் 2:6 அவர் தேவனோ தேவனுடைய ரூபமாய் இருந்தார். யாரு, தேவனுடைய ரூபம். உலகத்தான் சொல்றாங்கல்லவா, கடவுள் தூணில் இருப்பார், திரும்பல இருப்பார். இவர் ஆளினால் சர்வ வியாபி, எங்கு நிறைந்திருக்கிறார். யாரு, இயேசு. இயேசு எங்கும் நிறைந்த
நிறைந்திருக்கிறார் சர்வ யாவி. அதனாலதான் அவர் தேவனுடைய ரூபமா இருந்தோம், தேவனுக்கு சமமா இருந்தோம், தேவனுக்கு சமம். அவரே மனித ரூபம் எடுத்து போலகத்துக்கு வருகிறார். ஆமென். பூமியில பார்த்தாராம் கத்த, நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. முதல்ல பூமியை சிருஷ்டித்து உருவாக்கி வாழ்ந்த காலங்களில், நோவா காலங்களில் மனிதர்கள் கேடுகட்ட நிலைமையில் வாழ்ந்து என்ன செய்தார்கள்? தேவனால் தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகி பூலோகம் நேசிஞ்சது, அழிக்கப்பட்டு நோவாவின் சந்ததியினால் என்ன செய்யப்பட்டது? பழுகி பெருகப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த பூமி என்ன என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கு, அக்கனிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கு. ஆம, ஏன் ஏசு இந்த பூலோகத்தை பார்க்கும்போது ஒவ்வொருவரையும் அனுப்பி அனுப்பி கொடுத்தார். ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்கிற மாதிரி இல்லை, அந்த அனுப்பி கொடுத்தவர்களையும் அவர்களுடைய வார்த்தைகளை என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளலை. இப்போ இயேசுவே இறங்கி வந்தார், அவர்களோடு பேசுகிறார். அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இல்லாமல் இப்போ தமது ஊழியக்காரர்கள் மூலம் உலகத்திற்கு திருவலம் பற்றி கொண்டு இருக்கிறார். இப்போ என் வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ ஜனமே, என் தேவன் சர்வவியாவி. ஆமென். சோத்ர குலோசியர்களதன புத்தகம் 1:14-18 வரைக்கும் வாசிக்கும் போது 14வது வசனம், குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. மனுஷனுக்கும் தேவனுக்கும் பயங்கர ஒரு பிளவு. ஏனென்றால் மனுஷன் பாவி, தேவனுடைய வார்த்தையை கேட்காம கீழ்படியாம விழுந்து போன ஒரு மனிதன், தேவனுடைய வார்த்தையை கேட்கல, கீழ்படியலை, அதனால அவன் விழுந்து போனான். முந்தின மனிதன் விழுந்ததுனால தேவனுக்கும் மனிதனுக்கு என்ன வந்துட்டு? பிளவு உண்டாயிட்டு. இந்த பிளவு சரி பண்ணுவதற்கு, தேவனோடு ஒப்புரவாவதற்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு? தன்னுடைய பாவத்தை போக்குவதற்கு ஒரு மிருகம் என்ன செய்ய வேண்டியிருக்கு? அடிக்கப்பட வேண்டியது இருந்தது. இப்போ அந்த மிருகத்தின் இரத்தத்தினாலேயோ பறவைகளுடைய இரத்தத்தினாலேயோ மனுஷனுடைய பாவம் என்ன செய்வதில்லை, மன்னிக்கப்படுவதில்லை, நிவர்த்தியாவதில்லை. அதனால தன்னைத்தானே தாழ்த்தி அடிமருவம் எடுத்து இந்த பூமியில் வந்து அக்கிரமக்காரர்களுக்காக, பாவிகளுக்காக, துரோவிகளுக்காக, தேவனை மறுதளிக்கிறவர்களுக்காக, தேவனை அவதூறாய் பேசுகிறவர்களுக்காக, தேவனை இழிவுபடுத்துகிறவர்களுக்காக, தேவனை மட்டுப்படுத்துகிறவர்களுக்காக, பாவிகளுடைய கையிலே பரிசுத்தமுள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? பலியானார். கல்வாரி சிலுவையிலே பலியாகி உங்களுக்கு எனக்கும் ஒரு மீட்பை இயேசு என்ன செஞ்சிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அவர் மூலமாய் நம்முடைய பாவம் என்ன செய்கிறது? மன்னிக்கப்படுகிறது. பரிசுத்தமுள்ள இரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பரிசுத்தமுள்ள இரத்தம், அந்த இரத்தத்தினால் மனுஷனுடைய பாவம், உலக மக்களுடைய பாவம், சர்வலோகத்தின் மக்களுடைய பாவம் என்ன செய்கிறது? மன்னிக்கப்படுகிறது. 15வது வசனத்தில் வாசிக்கும் போது அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர், தேவனை போலே இருந்தார். அதான் இயேசு சொன்னார்,
என்னை கண்டவன் பிதாவே நானும் பிதாவே எப்படி இருக்கிறோம் நன்றாய் இருக்கிறோம். அப்ப பிரதிபலிப்பு தேவன் உலகத்திலே கடவுளை தேவனை பார்க்கணும் அப்படின்னா இயேசுவை பார்க்காம ஒருவன் பார்க்க முடியாது. ஏன்னா அவர் தான் இவர், இவர் தான் அவர். அடிமையின் ரூபத்தில் இப்ப வந்திருக்கிறார், அவ்வளவுதான். இந்த உலகத்தில் அடிமையின் ரூபத்தில் என்ன செஞ்சிருக்கிறார், வந்திருக்கிறார். அதனால தேவன் உங்களையும் என்னையும் மீட்கிறதுக்காக தெரிஞ்சுத மனுஷ ரூபத்தில் வந்தவர். அதான் தற்சரூபம். சோத்திரம் எல்லா சிருஷ்டிக்கும் முதற் பேரானவர் அவர் தான். உன்னை ரட்சிப்பதற்காகவே இவர் என்ன செய்தார், பேர் பெற்றவர். அதை குறித்து தான் நீங்க பார்க்க 16 அதிகாரம். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. எல்லாம் அவருக்கு உள்பட்டு தான் இருக்குது. ஆமே எல்லாம் யாருக்கு உள்பட்டு இருக்கு, தேவனுக்குள்ளதான் இருக்கு. உனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கணும்னா அது தேவன் அல்லாம கொடுக்கவே முடியாது. சும்மா யாரையும் ரோட்ல போறவனை கூப்பிட்டு என்ன செய்ய மாட்டாங்க, அதிகாரத்தை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு தகுதி இருக்கணும். அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கும் அதிகாரத்தை உபயோகப்படுத்துவதற்கும் அதிகாரத்துக்குரிய தன்மைக்கும் ஒரு மனுஷனுக்கு என்ன இருக்கணும், தகுதி இருக்கணும். அப்போதான் அதிகாரம். ஒரு பேங்கில் மேனேஜராக இருக்கணும், அதுக்குரிய படிப்பு, அதுக்குரிய தோற்றம், அதற்குரிய நாணம், அதற்குரிய அறிவு, பொறுப்பு, உத்தரவாதம் இருந்தால் தான் ஒரு பேங்க் என்ன செய்ய முடியும், மேனேஜராக ஆக முடியும். ஒரு கம்பெனியில் மேனேஜர் ஆகணும்னா அப்படி தான். அப்போ எல்லாவற்றிற்கும் என்ன இருக்குது, ஒரு தகுதி இருக்குது. இப்போ இவர் எல்லாவற்றுக்கும் அதிகாரி. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரமும் தேவனால் தான் கொடுக்கப்படுகிறது. ஆமாம் சோத்திரம். அதனால தான் யோசேப்பு சொல்லுகிறான். யோசேப்பு என்ன சொல்கிறாரு, நான் உனக்கு முன்பாக சோத்திரம் நீ சொல்லுகிற இந்த காரியத்தை செய்வதற்கு எனக்கு லேசு, ஆனால் என் தேவனுக்கு விரதமான பாவம் செய்வது எப்படி, அவர் எனக்கு ஒரு அதிகாரத்தை தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். எனக்கு இந்த இச்சை அல்ல, என் தேவனுடைய அதிகாரம் தான் எனக்கு முக்கியம். ஆமா சோத்ரம். யோசியப்புக்கு தேவன் அதிகாரத்தை கூப்பிட்டு கொடுத்தார். நேபுகத்தின் எச்சருக்கு தேவன் என்ன கொடுத்தாரு, எல்லா தேசத்தையும் சுற்றி கொடுத்தார். யூதியா தேசத்தை கொடுத்தார், பக்கத்தில் இருக்கிற நாடுகள்லாம் கொடுத்தார். எல்லாம் வாங்கிட்டு அவன் நான் அப்படின்ட்டு இருந்தான். அவனுடைய பராக்கிரமத்தினாலே ஜெயித்தேன் என்று நினைத்தான். இதை நான் கட்டின, என்னுடைய பராக்கிரமத்தினால் கட்டின பாவிலோன் அல்லவா என்று சொன்னான். அதனால் அவன் புல்லு திங்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அதை குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டும். அவன் 7 வருடமாய் புல்லு தின்றான். அவனுடைய அந்த வார்த்தையை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அவனுடைய இருதயம் மாட்டுக்கு எப்படி இருந்துச்சோ அப்படிப்பட்ட இருதயமாக மாறிடுச்சான். அப்போ அவன் வாய் மாறி இருக்கணும், அவன் பல்லு மாறி இருக்கும், அவன் மூக்கு மாறி இருக்கும், அவன் காது மாறி இருக்கு, அவனுக்குள்ளே இருந்த குடல் மாறி இருக்கு, கால் எல்லாமே எதா மாறிட்டு, மிருகம் போல மாறிட்டு. ஏனென்றால் சீரணிக்கணும், புல்லு திங்கணும்ல, புல்லு தின்னா சீரணிக்கணும். அதுக்கு தகுந்த இறப்பை என்ன செஞ்சு மாறிட்டு. அப்போ தேவன் நினைத்தால்
எந்தவர் மனிதனையும் தள்ளவோ எந்தவர் மனிதனையும் நியமிக்கவோ கூடும். ஆமென். சோத்ரம். அதனால அதிகாரத்துக்கு உள்பட்டவர் யாரு? கர்த்தர் இயேசு. ஆமென். ஆமென். உங்களுக்கு எனக்கு என்ன அதிகாரம்? யோவான் 1:12 நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நாம் அவரை விசுவாசித்ததுனாலே, நீங்களும் நானும் அவரை விசுவாசித்ததுனால நாம் அவர்களுடைய அவருடைய தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு என்ன கொடுத்தார்? அதிகாரம். நீங்களும் நானும் அவரை விசுவாசித்ததுனாலே நமக்கு என்ன உண்டு? அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். யாரு மூலமா? இயேசு மூலமா. எதை கேட்டாலும் இயேசு மூலமா கேட்டால் அற்புதம் நடக்கும். ஆமே. பிதாவை நோக்கி இயேசு மூலமாய் வருகிறேன், இயேசு மூலமா நான் சொல்லி ஜெபிக்கிறேன் அப்படின்னு கேட்டுப்பாரு. உன் வாழ்க்கையில மிராக்கள் நடக்குதா இல்லையான்னு அப்புறம் சொல்ல முடியும். சோத்திரம். 17 வசனத்துல வாசிக்கும் போது, அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள்ள என்ன செய்கிறது? நிலை நிற்கிறது. அவர் எல்லாவற்றிற்கும் என்ன செய்தவர்? முந்தினவர். எல்லாம் அவருக்குள்ள எப்படி இருக்கு? நிலை இருக்கிறது என்று யார் சொல்றா? பவுல் அழகா சொல்லிக் கொடுக்கிறார். எல்லாவற்றுக்கும் முந்தினவர். 18 வசனத்தில் வாசிக்கும் போது, அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். இந்த சபைக்காக அவர் சுய இரத்தத்தை கொடுத்திருக்கிறார். அருமையான தெய்வ மக்களே, உனக்கு எனக்கு இயேசு சுய இரத்தத்தை கொடுத்து வேதம் சொல்கிறது. அதில் நீங்கள் நன்றாய் வாசியுங்கள். எல்லாவற்றிலும் அவர் எப்படி இருந்தார்? முதன்மையாய் இருக்கும்படி. அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேரானவர். ஆதியிலே மரித்தார். யாருக்காக? மனிதனுக்காக மரித்தார். ஆமே. மனிதனை உண்டாக்கினவர் மனிதனுக்காக இப்ப என்ன செய்தார்? மனிதன் கையிலேயே அடிபட்டு என்ன செய்தார்? மரித்தார். ஆமே. உன்னை உண்டாக்கினவர் உன் கையினாலே அடிபட்டு, உன் கையினாலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு, உன் கையினாலே என்ன செய்யப்பட்டார்? மரித்ததுனால இப்ப 3 உயிரோடு எழுப்பினார். இப்ப அவர் தேவன். ஆமென். பாவியே, உன் கையினாலே உன்னதமான இயேசுவை நீ என்ன செய்தாய்? சிலுவையில அறைந்தாய். அவர்தான் உன்னை உனக்காக உயிரோடு எழும்பியிருக்கிறார். அவருடைய வல்லமை குறையல, அவருடைய அதிகாரம் குறையல, அவருடைய அபிஷேகம் குறையல, அவருடைய வார்த்தைக்கு இருக்கிற உயிர் குறையவே இல்லை. இன்றும் அந்த வார்த்தை உயிர் உள்ளது. சோத்ரம். 1 யோவான் எழுதின புத்தகம் 1:1 வசனம், ஆதி முதல் இருந்தும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அழகா சொல்றார். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதும். அந்த ஜீவ வார்த்தையை உங்களுக்கு நாங்கள் உரைக்கிறோம். ஆமே. சோத்ரம். யோவான் சொல்றாரு, நாங்கள் அவர்கூடிய அவர் எங்களும் ஆதியிலேயே இருந்தாரு, நாங்கள் அவரையே கண்டோம், அவர் கூடயே இருந்தோம், அவரை தொட்டோம். எல்லாம் தெளிவாக சொல்றார். அருமையான தெய்வ மக்களே, என் தேவன் ஃபஸ்ட் இருந்தவர். ஆமென். அல்லேலூயா. ஃபஸ்ட் அவர் என்ன செய்தவர்? இருந்தவர். அதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். எபிரேயர் 13:8, இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் மாறாதவர். அவர் எப்பவும் மாறாத தேவன். அவர் நம்மளோடு இருக்கிறார். ஆமென். சோத்ர. அவர் என்ன செய்தவர்? இருந்தவர். ஃபர்ஸ்ட்
நம்ம பார்த்தது நிசிதவே இருந்தவே இருந்தவே செகண்ட் நம்ம பார்க்க போகிறது நடத்துகிறவர் ஆமே ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா இரண்டாவது நிசிகிறவர் நடத்துகிறவர் ஒன்னே என்னை அவர் நிசிகிறவர் நடத்துகிறவர் நீ ஆண்டவரே சொல்ல ஆண்டவரே என்னை நடத்துங்கப்பா என் குடும்பத்தை நடத்துங்கப்பா என் கையில் கொடுக்கப்பட்ட இந்த ஆடுகளை நடத்துங்கப்பா இந்த ஊழியத்தை நடத்துங்கப்பா ஆமாம் இப்படி நீங்கள் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டோம்னா அவர் நம்மளை நினைச்சிவார் நடத்துகிற தேவன் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் வாசிக்கும் போது எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் ஏழு நட்சத்திரங்களை தமது வலது கரத்தில் ஏந்தி கொண்டு ஏழு பொன் குத்துவிளக்கின் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது உலாவி கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறார் எங்க உலாவி கொண்டிருக்கிறவர் கொத்து விளக்கின் மத்தியிலே நட்சத்திரங்களை கையில வைத்திருக்கிறவர் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் பொறுமையையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாததையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தி நிமித்தம் இளைப்படையாமல் என் நாமத்தி நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் அறிந்திருக்கிறேன் அல்லேலூயா அல்லேலூயா சோதரன் நீ பிரயாசப்பட்டதை நான் நினைச்சிட்டு இருக்கேன் அறிந்திருக்கிறேன் உலாவுகிற கத்தரையா அவர் என்ன செய்கிற தேவன் உலாவி கொண்டிருக்கிற தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணத்தில் போகும்போது கர்த்தர் சொன்னார் மோசேயை பார்த்து இந்த பார்ப்பா மோசே இந்த ஜனங்களெல்லாம் கூப்பிட்டு சொல்லு காலகாத்தால் இவன் போகும்போது ஒரு குச்சியை ஒன்று நிச்சய சொல்லு எடுத்துக்கிற சொல்லு இவன் பாட்டுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது பாளையத்தில் மலம் இருந்து வச்சிடக்கூடாது அதனால் இப்போ மலம் இருக்கணும்னா முதல்ல என்ன செய்யணும் அவன் குச்சி கையில் வச்சுருக்கணும் தோண்டி அங்கே மலம் இருந்துட்டு என்ன செஞ்சிடணும் மூடி போட்டுட்டு வரணும் ஏன்னா உன் பாளைய மங்கும் நான் என்ன செய்வேன் உலாவுகிற காத்தன் எவ்வளவு சுத்தத்தை தேவன் அறிகிறார் உன் வீடு முழுவதும் தேவன் உலாவ விரும்புகிறார் உன் வீடு சுத்தமாக இருக்கணும் உன் கிச்சன் ரூம் ஆனாலும் சரி உன் பாத்ரூம் ஆனாலும் சரி உன் லெட்டின் ரூம் ஆனாலும் சரி உன் பெட்ரூம் ஆனாலும் சரி உன் செப ரூம் ஆனாலும் சரி சோத்திரம் எல்லாம் எப்படி இருக்கணும் தேவன் வந்து தங்குகிற இடமா இருக்கணும் சரி இதை மட்டும் சுத்தமாக்கிட்டா போதுமா உன் இறுதி எப்படி இருக்கணும் ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அதைத்தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் வந்த நாட்களில் பரிசேயர்களை பார்த்து என்ன சொன்னார் வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைகளை அப்படின்னாரு ஏன் அவங்க வெளியில் மட்டும்தான் சுத்தமாக இருந்தாங்க ஆனால் அவங்களுடைய உள்ள என்ன இல்லை சுத்தம் இல்லை உள்ளம் சுத்தம் இல்லை சர்ச்சுக்கு ஒரு சிஸ்டர் வருவாங்க இதை சொன்ன உடனே தான் எனக்கு அது வருகிறது அவளுக்கு வெளி சுத்தம் அதிகம் சாக்கானாலும் துவைச்சிருவான் அழுக்கு துணி எந்த துணி ஏனாலும் துவைச்சிருவான் கையில் அடுக்காங்கரையில் பிடிக்கிற அடுப்பாங்கரையில் பிடிக்கிற எல்லா துணியும் துவைச்சிருவான் வீடு அவ்வளவு சுத்தமாக வச்சிருப்பான் ஆனால் அவளுடைய உள்ளத்தில் தேவனுக்குரிய சுத்தம் இல்லை காண்கிறதெல்லாம் அள்ளி போட்டுக்கிறவா கலாணி புத்தி திருட்ட புத்தி துணி கடைக்கு போனால் அங்கேயும் இருந்து துணியை திருடிடுவான் பழம் எங்கேயாவது பழம் கடைக்கு போனால் அங்கே பழத்தை அங்கே நிச்சயிச்சிடுவான் எடுத்துடுவான் இப்படி தோட்டங்களில் என்ன கிடைச்சாலும் எடுத்துடுவான் ஆனால் வெளியே மட்டும் ஒரு சுத்தம் ஆனால் இவங்களை பற்றி எனக்கு தெரிஞ்ச உடனே ஆவியில் குதித்து அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் சொல்ல வருவா பாரு நான் அப்பவே பிடிச்சிக்கிறேன் பேசலாடாமே சோதனை அவளை ஒரு போதும் தீர்க்க தரிசனம் என்ன செய்ய மாட்டேன் சொல்ல விட்டதே இல்லை
இவ யாருன்னு தெரிஞ்சு விட்டு இவ எப்படி சபையில் தீர்க்க தரிசனம் சொல்ல விடுறது? ஊருக்கே தெரிகிறது இவ வெளி சுத்தம். ஆனால் இவளுடைய இறுதிய தேவனை கேட்டபடி சுத்தமில்லை. அதுதான் அநேக தெய்வ பிள்ளைகள் வெளி சுத்தம் இருக்கிறது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் என்ன செய்யவில்லை? புதிதாக்கப்படவில்லை. ஆமென். நாளுக்கு நாள் நம்முடைய உள்ளமானது என்ன செய்யணும்? புதிதாக்கப்பட வேண்டும். சோதரம் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மத்திய எழுதின சுவிசேஷம் 9:35 இயேசு சொல்கிறார், பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெபாலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். இங்க தேவன் சுஸ்தமாக்குகிறார், உலாவுகிற தேவன். உன் குடும்பத்தில் நோய்வாய் பெற்றிருக்கிறாயா? உன்னை சுஸ்தமாக்க வல்லமில்ல தேவன். ஒருவேளை நீ கற்பவதி ஆகலையா? கற்பத்தின் கனி கத்தரால் வரும் சுதந்திரம். உன் குடும்பத்தில் ஒரு சுதந்திரத்தை கொடுக்க என் தேவனாலே போதுமான வல்லமை உண்டு. கத்தருக்கு அந்த சக்தி உண்டு. நோய், நீ எப்படிப்பட்ட நோயின் பிடியில் இருக்கிறாயா? உன் நோயை அவர் சுஸ்தமாக்க முடியும். அதுக்கு காரணம் உன்னுடைய வெளி சுத்தம் அல்ல, உன்னுடைய உள் சுத்தம். நீ தேவனுக்கு முன்பாக மல்லங்கால நின்று, ஆண்டவரே நான் உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னியும் என்று சொல்லி நீ தேவனை நோக்கி அழுதையானால், கதறுவையானால், கூப்பிடுவையானால், உனக்கு எப்பேறிப்பட்ட தீராத வியாதியானாலும் இயேசுவின் நாமத்தினால் அது நிச்சயமாய் சுகமாகும். அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், உன் கண்ணீர் துடைக்கப்படும். நோய்களை சுஸ்தமாக்குகிற தேவன், நோயாளிகளை வியாதிஸ்தலர்களை சுகமாக்குகிற கர்த்தர். அந்த வல்லமையே கிராமங்கள் தோறும் நன்மை செய்கிறவராய், பட்டணங்கள் தோறும் நன்மை செய்கிறவராய் சொட்டி திருந்தார் ஐயா. உலாவுகிற கத்தரையா உலாவிக்கொண்டே வருகிறார். இன்றைக்கு அவரை நோக்கி யாரெல்லாம் கோபப்படுகிறார்களோ அவர்களை இன்றைக்கு இயேசு சுத்தமாக்கி கொண்டுதான் இருக்கிறார். கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மார்க் எழுதின சுவிசேஷம் 6:48 அப்போது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4 கடல் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல காணப்பட்டார். அவர் கடல் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். இங்கே பார்க்கிறோம், இது யாரு கடல்ல போகிறது? சீஷர்கள். இவர்கள் யாரோடு இருந்தவர்கள்? இயேசுவோடு இருந்தவர்கள். இவர்கள் உலகத்திலிருந்து இயேசுவோடு இருப்பதற்காக வேறு பிரிக்கப்பட்டவர்கள். இப்போ இவர்கள் இயேசுவை விட்டு என்ன செய்து விட்டார்கள்? கடல்ல பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போர்ட்ல இயேசுவை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ இயேசு தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். சாமம் ஆயிட்டு, 4 விடிய போகிற காலம் நேரம், 3 மணிக்கு மேலே. இப்போ இந்த சாமத்தில் இவங்க தண்டு வலிக்கிறாங்களாம், தண்டு நீசி மாட்டுக்கு சோர்ந்து போயிட்டார்கள். வலிச்சு தண்டு வலித்து வலித்து சோர்ந்து அசந்து போய்விட்டார்கள். கஷ்டப்படுகிறார், வருத்தம். தண்டு வலிப்பதிலே இவர்களுக்கு என்ன வருத்தம்?
இவர்கள் கஷ்டப்படுகிறதை தேவன் பார்க்கிறார், இயேசு பார்க்கிறார். ஆமென், ஆமென். அருமையான தெய்வ மக்களே, நீ கஷ்டப்படுகிறதை இயேசு பார்க்கிறார். நீ வேணா இயேசுவை விட்டுட்டு போயிருக்கலாம், ஆனா இயேசு உன்னை விட்டு போகல, உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆமென், ஆமென். சோதரன், நீ வேணா பாவம் செஞ்சு இயேசுவை விட்டு வெளியே போயிருக்கலாம், நீ அநியாயம் செஞ்சு இயேசுவை விட்டு போயிருக்கலாம், நீ அக்கிரமம் செஞ்சு இயேசுவை விட்டு போயிருக்கலாம், நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம கூட போயிருக்கலாம், ஆனா இயேசு உன்னை விட்டு போகல, உன்னை சுற்றி பார்த்து கொண்டே தான் இருக்கிறார். ஆமென். இந்த சீஷர்கள் இயேசுவை விட்டு போய்விட்டார்கள், ஆனா இவர்களை இயேசு என்ன செய்தார், பார்த்து கொண்டே இருந்தார். இவர்கள் மிக வருத்தப்பட்டு மிக கஷ்டப்பட்டு தண்டு வலித்து கொண்டே இருந்தார்கள், அந்த கஷ்டத்திற்கு உதவுவதற்கு என் இயேசு கடல் மேலே நடந்து போனார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனாலும் இவங்க இயேசுவோடு இருந்தாங்களே, இவங்க போதகரே என்று கூப்பிட்டு இருக்கலாமே, ஆனா இவங்க போதகரேன்னு கூப்பிடல. ஐயோ, பேய் வந்துருச்சு, பேய் வந்துருச்சு, பேய் வந்துருச்சு, பேய் வந்துருச்சு. ஆவேசப்பட்டார். அவர் புரிஞ்சுக்கிட்டார், இவங்களுக்கு இன்னும் என்ன என்ன செய்யல, தெரியல. உடனே சொல்றாரு, கதறாதீங்க, கத்தாதீங்க, நான் தான்ப்பா அப்படிங்கிறார். அந்த போர்ட்டில் எப்போ ஏசி ஏறினாரோ அப்போ வருத்தம் இல்லாமல் என்ன செய்யுது, போர்ட்டு போய்கொண்டிருக்கு. ஆமாம், அருமையான தெய்வ மக்களை, உன் இருதயத்தில் ஏசி எப்போ வந்து உட்கார்றாரோ நீ வருத்தம் இல்லாமல் உன் குடும்ப வாழ்க்கை, உன் வாழ்க்கை, உன் பிள்ளைங்க வாழ்க்கை அப்படியே சுகமாக இருக்கும். ஆமாம், ஏசு உன் இருதயத்தில் இருக்கிறது வரைக்கும் இந்த சுகம் இருக்கும். இயேசு உன்னை விட்டு வெளியே போயிட்டாருன்னா நீ வருத்தம் தான் படணுமே ஒழிய, நீ வருத்தப்பட்டு தான் ஆகணுமே ஒழிய, வேற வழியே இல்லை. இல்லை, உலாவுகிற தேவன், உலாவுகிற கர்த்தர், உலாவுகிற இயேசு. ஆமென், சோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1:36 இருந்து 36 வாசிக்கும் போது, 36 இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். எல்லாரும் ஞானஸ்தானம் எடுக்க வரிசையா வந்து நிற்கிறார்கள் யோவான் கிட்ட. இயேசு அங்கே வருகிறார். இப்ப யோவான் எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாரு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி, பா உனக்காக சிலுவையில் அடிக்கப்பட போகிற தேவ ஆட்டுக்குட்டி அவர் தான். பாத்துக்கோ, நான் தண்ணீர்னால உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், அவர் உனக்கு அக்னினால என்ன செய்வார், ஞானஸ்தானம் கொடுப்பார். பாத்துக்கோ அப்படின்னு இயேசு என்ன செய்தார், காட்டி கொடுத்தார். ஐயா, இந்த உலகத்திற்கு மனுக்குலத்திற்காக அடிக்கப்பட போகிறவர் இவர் தான் அப்படின்னு யார் காட்டி கொடுத்தா, யோவான் காட்டி கொடுத்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 10:23 வாசிக்கும் போது, இயேசு தேவாலயத்தில் சாலமோனுடைய மண்டபத்தில் என்ன செய்தார், உலாவி கொண்டிருந்தார், பார்த்து கொண்டே இருந்தாராம். சாலமோன் கட்டின தேவாலயத்தை அப்படியே சுத்தி சுத்தி. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். எப்படி கட்டி இருக்கிறான் அப்படின்னு என்ன செஞ்சாரு, அப்படியே அந்த அழக ரசிச்சு கொண்டு இருந்தாராம். ஆமென், சோத்திரம். யாரு, இயேசு மண்டபத்தில் என்ன செய்தாரு, அப்படியே உலாவிட்டு வந்தார். அவர் உலாவுகிற தேவன், நடக்கிறவர், நடத்துகிறவர், நடக்கிறவர், நடப்பிக்கிறவர். உங்களையும் என்ன என்ன செய்கிறவர், நடத்துகிறவர். நீ அவற்ற சொல்லு, என்ன நடத்துங்க, எனக்கு வேலை தாங்க, எனக்கு நல்ல புத்தி தாங்க, எனக்கு ஞானம் தாங்க, எனக்கு நல்ல அறிவை தாங்க, எனக்கு நல்ல சுகத்தை தாங்க என்று சொன்னா அவர் உனக்கு நடத்துகிற தேவன். வேதம் சொல்லுங்க, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சிடேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் விடுகிறவர். 10 யோவான் 10 நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்கு அணை செய்கிறான், ஜீவனை கொடுக்கிறான். உனக்கு எனக்கு ஏசு என்ன செஞ்சிருக்கிறார்,
ஜீவனை கொடுத்திருக்கிறார். நல்ல மேய்ப்பர், உன்னை நடத்துகிற போதுமானவர். உன்னை பேர் சொல்லி அழைக்க போதுமான தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தானியேல் புத்தகம் 3:25 வாசிக்கும் போது, அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலை உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்குள் ஒரு சேதமும் இல்லை. 4 ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது. நேவத்து நேச்சர் சொன்னான், தன்னை உண்டாக்கின அந்த விக்கிரகத்துக்கு முன்பாக பணியாம இருந்த அந்த சாத்ரா மேஷா காபித்து நோக்க அக்னியிலே தூக்கி போட்டு விட்டார்கள். இவர்களுக்கு கவலையே கிடையாது. ஏப்பா இங்க பாரு, நாங்க வணங்க மாட்டோம், செத்தாலும் சாபமே ஒழிய, ஆனா இந்த விக்கிரகத்தை நிச்சய மாட்டான், வணங்க மாட்டோம் உறுதியா நின்னாங்க. என்னை காட்டிலும் என் கைக்கு ஒண்ணு தப்பு விக்கிறவங்க யார் என்று அவன் சவால் விட்டான். ஆனா நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர் என்று வெளிப்படுத்த அந்த 3 பேரும் துணிந்தார்கள். ஆமென். இப்ப ராஜா வேதத்தில் நீங்க வாசித்த பகுதி தான், எல்லாரும் தூக்கிட்டு போனவெல்லாம் செத்து போனான். பாருங்க இந்த ராஜாவினுடைய கண்ணுக்கு எப்படி தெரியுது, அவன் ராஜாவினுடைய கண்ணுக்கு அக்னியின் நடுவில். நாம 3 பேர் போட்டோமே, இப்போ இவங்க 4 பேர் அக்னியின் நடுவில் எப்படி இருக்கிறாங்க, விடுதலையோடு உலாவுகிறார்கள். அவன் எப்படி உலாவுகிறாங்களா, விடுதலையோடு எது மத்தியில, அக்னியில அப்படியே நடந்துட்டு வர்றாங்க, உலாவிக்கிட்டு வர்றாங்களே. அவன் பார்க்கறான், நான் கட்டில போட்டேன், ஆனா இவங்க கட்டு இல்லாம என்ன செய்யறான், அப்படியே நடந்துட்டு வாரானே. அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. தீயுக்குள்ளேயே நடக்கிறவனை பார்த்து சொல்றான், ஐயா வெளியில நடந்தவனை பார்த்து சொல்லல, இப்ப தீயுக்குள்ளேயே நடக்கிறவனை பார்த்துதான் சொல்றான். வெளியில இருந்துட்டு வெளியில இருந்து வேடிக்கை பார்த்தவன் சொல்றான், சாகடிக்கணும்னு நினைச்சவன் சொல்றான், ஒரு சேதமும் இல்லப்பா, அப்படியே உலாவி கொண்டிருக்கான். 4வது ஆளை பார்த்தா தேவ புத்திரன் போல நிசிக்கிறது தெரிகிறது. உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காமே போகும். நீ அக்னியிலே நடக்கும் போதும் வேகாதிருப்பாய், நீ ஆறுகளை கடக்கும் போதும் மூழ்காதிருப்பாய். இது உன் தேவனாய கர்த்தருடைய வைராக்கியம் செய்கிறது. சோத்திரம். அருமையான தெய்வ மக்களே, உனக்கு விரோதமா ஒரு மாந்திரிகை வைக்கலாம், உனக்கு விரோதமா ஒரு பில்லிஸ்ரிய வைக்கலாம், உனக்கு விரோதமாக என்ன செய்யலாம், ஒரு பெரும் கூட்டமே எழுந்திருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, உன்னை குற்றப்படுத்தி எந்த நாவையும் நீ என்ன செய்வாய், குற்றப்படுத்துவாய். அருமையான தெய்வ மக்களே, என் தேவன் உலாவுகிற தேவன், உன்னோடு நடந்து வருகிறவ, அவருக்கு கால் இல்லை கை இல்லை என்று நீ என்னாத, அவர் தூரத்தில் இருக்கிறார் என்று என்னாத, வேதம் சொல்லுகிற அவர் தூரத்திற்கும் சமயத்திற்கும் ஒன்றாயிருக்கிறார். அந்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம். முதல்ல இருந்தவரும் இரண்டாவது நடக்கிறவரும் நடத்துகிறவரும் நடக்கிறவர். சோத்திரம். நாம இனி ஒரு நம்ம முன்னொரு பாயிண்டை நாம் பார்த்து முடிக்க போகிறோம். சோத்திரம். 3வது காண்கிறவர். சோத்திரம். 3வது இப்ப என்ன செய்கிறவர், காண்கிறவர். மனுஷன் உன்னை காணாம இருக்கலாம், ஆனா தேவன் உன்னை காண்கிறார். ஆம உன்னை அழைத்தவர் உன்னை என்ன செய்கிறது இல்லை, விட்டுறதே இல்லை, அதனால உன்னை காண்கிற தேவன். சோத்திரம். நீ எங்க போனாலும் அவர் உன்னை என்ன செஞ்சிட்டு இருக்காரு, பார்த்துக்கிட்டே இருக்காரு. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் சோத்திரம் 1வது வசனம்,
வெளிப்படுத்தின விசேஷம் 3:1 சர்தை சபையின் போதனுக்கு நீ சொல் எழுத வேண்டியது நிறைவுள்ளவைகளாக நான் என்ன செய்யவில்லை, காணவில்லை. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகள் இந்த நிலைமையில காணப்படுகிறது. விழித்து இருக்கிறார்கள், ஆனா தேவனுக்கு என்ன நிறைவில்லை. பாடுகிறார்கள், தேவனுக்கு நிறைவில்லை. முன்ன பாடுகிறவர்கள் டெடிக்கேட்டோடு இருந்தார்கள், அர்ப்பணிப்போடு இருந்தார்கள், பரிசுத்தோடு இருந்தார்கள். இன்னைக்கு உள்ளவர்கள் பரிசுத்தம் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். இன்றைக்கி உள்ள பாடல்காரர்களை பற்றி எனக்கு ஒன்றும் என்ன செய்யாது தெரியாது. நான் அவர்களை பற்றி சொல்லவும் முடியாது, நான் அவர்களோடு பழங்கவும் இல்லை. பாடுகிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆனால் ஒன்று, இன்றைக்கு ஆராதனை இடங்கள் எப்படி இருக்கிறது, பரிசுத்த ஸ்தலம் எப்படி இருக்கிறது, பலிப்பிடம் எப்படி இருக்கிறது என்று நாம் சந்தித்து பார்ப்போம். நீங்களும் நானும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டாய், உன் பேரில் எனக்கு என்ன உண்டு, குறைவு உண்டு என்று யாரு சொன்னார்? தேவன் சொன்னார். யார்கிட்ட சொன்னார்? யோவான்கிட்ட சொன்னார். இப்போ இந்த சபை மக்களை பார்த்து சொல்லுகிறார், சர்தை சபை மக்கள், ஆவிக்குரியவர்கள், செபித்தவர்கள், வேதத்தை கை கொண்டவர்கள், ஆசியா சபையில் இது ஒரு சபை. இந்த சபை மக்களுக்கு யோவான்கிட்ட கர்த்தர் சொல்லுகிறார், இவர்களுடைய இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், உயிர் உள்ளவர்களாக இருந்து செத்தவர்களாக என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு அநேக ஆவிக்குரிய பெந்தெகோஸ்த கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை ஆவிக்குரியவர்கள் செத்த ஆவிக்குரிய அனுபவம் தான் இருக்கிறது. உலகமும் உலகத்தின் காரியமும் மனுஷனுடைய இருதயத்தில் என்ன செஞ்சுட்டு அதிகமாய் கடந்து வந்து விட்டு, இன்னைக்கு ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் விசுவாசம் என்கிற வாழ்க்கையே இல்லை. விசுவாசம் என்றால் என்னென்று இனி ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் போயிட்டா விசுவாசம்னா என்னப்பா அப்படின்னு கேட்கக்கூடிய காலத்தில் என்ன செஞ்சுட்டு பெந்தெகோஸ்த சபைகள் தள்ளப்பட்டு போய்விட்டது. இன்றைக்கு பெந்தெகோஸ்த சபைகளில் உபதேசம் இல்லை, பெந்தெகோஸ்த சபைகளில் பரிசுத்தம் இல்லை, பெந்தெகோஸ்த சபைகளில் ஆவிக்குரிய அனுபவம் இல்லை. எல்லாம் எதை சார்ந்து விட்டது? உலகத்தையும் உலகத்தின் மகிமையும் எல்லாவற்றையும் சார்ந்து விட்டது. தேவன் சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் என்ன செய்தார்களாம்? சிருஷ்டியை தொழுது கொண்டார்களாம். இன்னைக்கு உலகத்தில் உள்ள மகிமையை மட்டும்தான் எல்லாரும் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். நீங்களும் நானும் இந்த உலகத்தில் உள்ளவைகளைத்தான் பார்க்கிறோம். அவர்கள் பெரியவர்கள், இவர்கள் பெரியவர்கள் தான் பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை நம்ம நிசிவதில்லை, பார்ப்பது இல்லை. இன்னைக்கு எல்லா ஜெப அனுபவம் செத்து போச்சு, வேத வாசிப்பு செத்து போச்சு, பேச்சு பரிசுத்தம் நீதி எல்லாம் போயிட்டு அதனுடைய பிரதிபலிப்பு தான் இன்றைக்கு நம்மளை சூழ்ந்து நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகள். ஆமாம், அல்லேலூயா. கர்த்தர் ஏற்கனவே சொன்னார், நீங்கள் என் வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா என்ன செய்வீங்க? வாதை என்ன செய்வேன்? கூட்டுவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு எல்லா நோயும் திருச்சபை மக்கள்கிட்ட தான் இருக்கு. ஆமாம், சோத்திரம். நம்மளை நாமளே ஆராய்ந்து பார்ப்போம். பலிப்படத்தில் நம்ம எப்படி நிற்கிறோம், நம்ம எப்படி பாடுகிறோம், நம்ம எப்படி வாழுகிறோம் யோசித்து பாருங்கள். அதான் சொல்றாரு, நீ விழித்து கொண்டு சாகிறதுக்கு ஏதுவா இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாய் நிறைவுள்ளவர்களாக நான் காண. கிரியைகள் தேவனுக்கு முன் எப்படி இல்ல, நிறைவா நிறைவா இல்ல, அவர் நிறைவுள்ளவர். ஆனா உன் கிரி எப்படி இல்ல, நிறைவு இல்ல. ஆலயத்தில் நின்றுகிட்டு பலிபடத்தில் நின்றுகிட்டு தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய நீ
இன்னைக்கு மனுஷனையும் மனுஷனையும் புகழ்ந்து கொண்டு சோதரா தேவனுக்காக செய்ய வேண்டியவர்கள் நாம், தேவனுக்காக கிரிய நடப்பிக்க வேண்டிய நாம், இன்னைக்கு நாம என்ன ஆயிட்டோம்? தேவனை விட்டு தூரம் போயிட்டோம். அவர் சொல்லுகிறார், காண்கிற கத்தர். ஆமென், அல்லேலூயா. ஐயா, கத்தர் காண்கிறவரியா? ஆண்டவர் காணாத தேவன் அல்ல. பாருங்க, ஏலி குடும்பத்தை குறித்து சின்ன சாமுவேல்கிட்ட பேசுகிறார். ஆண்டவர் காணாம இருந்தார் நினைக்கீங்களா? ஊழியக்காரர்களே, தேவன் காண்பதில்லை அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம. அதுதாங்க தப்பு. நம்ம நினைக்கிறதான் தப்பு. நம்ம பிள்ளைகள் ஒண்ணு, விசுவாச பிள்ளைகளும் ஒண்ணு. நம்ம கண்டிக்க வேண்டிய நேரத்தில் நம்ம பிள்ளைகளையும் கண்டிக்கணும், விசுவாச பிள்ளைகளையும் கண்டிக்கணும். அதான் தேவனுடைய வார்த்தை. தேவன் நம்மளை நெருக்கும் போது ஒன்றிலும் குறைவில்லாதவர்களா என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும். இப்போ ஏலியின் பிள்ளைகளை குறித்து, ஏலியை குறித்து கூட அங்க சொல்லலை, ஏலியின் பிள்ளைகளை குறித்து தேவன் சாமுவேல் இடத்துல பேசுகிறார். யோசித்து பாருங்க. சரி, சாமுவேல்கிட்ட பேசிட்டாரே, சாமுவேல் ஏலிட்ட சொல்லியாச்சே, ஏலி என்ன செய்யணும்? உடனே முழங்கால நின்று பிள்ளைகளை கூப்பிட்டு, நீங்க இப்படி எல்லாம் செய்யறீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சாமுவேல் மூலமா பேசியிருக்காருப்பா, வாங்கப்பா, நம்ம எல்லாம் முழங்கால் நிற்போம், நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்வோம், சோம் பண்ணுவோம் அப்படின்னு ஏலி சொன்னானா? சொல்லல. அவர் கத்தர், அவருக்கு சித்தமானதை நினைச்சுவார், செய்யட்டும். பாவத்தை அறிக்கை செய்கிறவன் வாழ்வடைவான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் வாழ்வடைவான். ஆமே, அதை தொடர்ந்து செய்கிறவன் என்ன செய்வான்? சாவான். ஏழி பிள்ளைகள் செத்தார்கள். யோசித்து பாருங்க. யா, தேவனுக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கிறோம்னு கர்த்தர் காண்கிறார். விசுவாசியே, தேவனுக்கு முன்பாக நீ எப்படி இருக்கிறாய் என்று கர்த்தர் காண்கிறார். எபிரேயர் 4:13 வாசிக்கும் போது, எபிரேயர் 4:13, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க, அவருக்கே நாம் என்ன செய்யணும்? கணக்கு ஒப்புவிக்க, கணக்கு ஒப்புவிக்க, ஒப்புவிக்க வேண்டும். ஆண்டவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை, இல்லை, எல்லாம் ஓபன். யோனாவே, கத்தர் பாகலன் சொல்லி நீ போய் என்ன செய்ய? கப்பலுக்கு அடியில சரக்குகள் மத்தியில போய் படுத்து உறங்கினாய். ஆனா உன்னை என் ஆண்டவுடைய கண் என்ன செஞ்சது? கண்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். 139 சங்கீதத்துல வாசிக்கும் போது அதைத்தான் இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. அங்க என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? உன் நாவில சொல் பெறுவதற்கு, என் நாவில சொல் பெறுவதற்கு முன்பே கத்தாவே அதையெல்லாம் எல்லாம் அறிந்திருக்கிறேன். அதுக்கு கீழே சொல்றாரு, முற்புறத்திலும் பிற்புறத்திலும், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி, நீர் என்னை நெருக்கி, உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர், உமது கரத்தை எங்கள் மேல் அனுசிக்கிறேன் வைக்கிறேன். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும், எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஐயா, நீர் செய்கிறது எட்டாத உயரமா இருக்கிறது, எட்டாத உயரம். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய ஆவிக்கு மறைவா எங்கே போவேன்? போவேன். உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? காண்கிற கத்தர். கத்தர் என்ன செய்கிறவர்? காண்கிற தேவன். நாம நினைக்கிறோம் ஆண்டவர் காணலன்னு, காண்கிற தேவன். விசுவாச மக்களே, உன்னை கத்தர் காண்கிறா. வேதம் சொல்லுகிறது, உன் நினைவுகளை தூரத்திலிருந்து நினைச்சுக்கிறா,
அறிகிற தேவன். யோனா அவனுடைய நினைவுகளை தூரத்திலிருந்து கத்தர் அறிஞ்சார். உடனே மீன் ஆயத்தமாக்கிட்டார். ஆமா சோத்ர, இவன் தர்சிசுக்கு போறான், மீனை நீ ரெடி ஆயிக்கோ. நினைவை தூரத்திலிருந்து அறிகிற தேவன். அதனாலதான் எலியா சொல்றான், என்று மட்டும்டா இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடந்து கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் விட்டு நம்ம வெளியே வரும்போதுதான் நமக்கு அந்த மீட்பின் வல்லமை தெரியும். ஆமே சோத்திரம். நம்ம விட்டு வெளியே வரணும். உலகத்தை விட்டு, சிம்ம சுபாவத்தை விட்டு, மாம்சத்தை விட்டு நிச்சயம் வெளியே வா. ஆமே ஆமே சோத்திரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 12:41-44 சோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21:1-4 பார்த்தீங்கன்னா அங்கே இயேசு காணிக்கை பற்றி எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை போடுகையில் பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவையோ வந்து ஒரு தொட்டுக்கு சரியான 2 காசு நிசிதா போட்டார். ஆண்டவர் பார்க்கிறார், காணிக்கையும் கத்தர் நிசிக்கிறார், பார்க்கிற. நீ போடுகிறது எப்படி போடுறன்னு, நீ போடுகிறதுலயும் உண்மை இருக்கா அப்படின்னு தேவன் நிசிக்கிறார், பார்க்கிறார். ஆதி திருச்சபையில் அப்போதுள்ள 5 அதிகாரத்தில் ஆதி திருச்சபையில் எல்லாரும் விட்டு 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 இடங்களை வீடுகளை விட்டு என்ன செய்தார்களாம், பாதப்படியில் அப்போதலருடைய பாதப்படியில் கொண்டு வந்து வைத்தார்கள். அன்னனியா சப்பரியால் என்கிறவர்கள் தேவனை விசுவாசித்து தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள். இப்போ அவர்களுக்குள்ள ஒரு தீய ஆவி என்ன செஞ்சுட்டு உள்ளே இறங்கினதுனால தான் விட்ட இடத்துலேருந்து கொஞ்சத்தை வீட்டில் வச்சுட்டு கொஞ்சத்தை என்ன செஞ்சாங்க, அப்போதலருடைய பாதத்துக்கு கொண்டு வந்தான். முதல்ல புருஷன் கொண்டு வந்தான், 2வது மனைவி கொண்டு வந்தான். என்ன நடந்தது? உண்மை இல்லாத சந்ததி. இன்னைக்கு அநேகவர் தேவனுடைய காரியத்தில் தான் உண்மை இல்லாமல் இருக்கிறாங்க. ஜெபத்தில் உண்மை இல்லை, வேத வாசிப்பில் உண்மை இல்லை, பரிசுத்தத்தில் உண்மை இல்லை, நீதியில் உண்மை இல்லை, நேர்மையில் உண்மை இல்லை, கொடுக்குற காரியத்தில் உண்மை இல்லை, ஆண்டவுடைய ஆலயத்தில் வேலை செய்கிற காரியத்தில் உண்மை இல்லை, ஒடுக்கிற காரியத்தில் உண்மை இல்லை, பேசுகிற காரியத்தில் உண்மை இல்லை, கேட்குற காரியத்தில் உண்மை இல்லை, சொல்லுகிற காரியத்தில் உண்மை இல்லை, நீ எதெல்லாம் எடுத்து எல்லாவற்றிலும் உண்மை இல்லை. அதான் வேதம் சொல்லுகிறது. உண்மை உள்ளவனுக்கு கத்தர் எப்படி இருக்கிறார்? உண்மையா நீ இருந்தேன்னா கத்தர் உன் மேல எப்படி இருக்கிறார்? பிரியமா இருக்கிறார். உண்மை இல்லாத ஆட்கள் தேவன் அதை பார்க்கிறார். நீ உண்மையா இருக்கிறையா, உனக்கு கத்தர் உண்மையா இருப்பார். நீ துருக்குணனா இருந்தா கத்தர் உனக்கு துருக்குணரா இருப்பார். நீ புனிதனா இருந்தா கத்தர் உனக்கு புனிதனா இருப்பார். நீ பரிசுத்தனா இருந்தா கத்தர் உனக்கு பரிசுத்தரா இருப்பார். சோத்திரம். நீ எப்படி இருக்கிறாயோ அப்படி கத்தர் உனக்கு மாறுவார். அதுதான் உண்மை. வேதம் அதான் சொல்லுகிறது. பரிசுத்த வேத வசனம் அதான் சொல்லுகிறது. புனிதனுக்கு அவர் புனிதர். நன்றாய் கவனிங்கள். நீ எப்படி இருக்கிறாயோ அப்படித்தான் என் தேவன். ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்கப் போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1:47-50 அங்கே ஒரு மனிதனை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நாத்தான்வேல் என்கிற ஒரு மனிதனை இயேசு காண்கிறார். தம்மிடத்தில் வர கண்ட அவனை குறித்து இதோ உத்தம இஸ்ரவேலனே என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, உன்னை பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு நீ இயேசு அவனை நோக்கி பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்ன நீ அத்திமரத்துக்கு கீழே இருந்திருக்கான்.
இவனை யார் கண்டா? இயேசு கண்டா. இவன் இயேசு கிட்ட வரும்போதே சொல்றாரு, கவடமற்ற உத்தமனே, இஸ்ரவேலனே, கவடமற்ற உத்தம இஸ்ரவேலனே அப்படின்னு சொல்றாரு. அண்ணா சொல்ல, நீர் என்ன எப்படி அறிவேன்னு. ஹே, பிலிப்பு வந்து உன்னை கூப்பிடுறதுக்கு முன்ன அத்திமரத்துக்கு கீழே நீ உட்காந்துருந்தீல, அப்ப நான் கண்டேன் அப்படின்னு. ஆமா சோத்திரன், நீ எங்க இருந்தாலும் என் இயேசு என்ன செய்கிறார், காண்கிற தேவன், காண்கிறவர். அவர் உன்னை விட்டு விட்டு போகிற தேவன் அல்ல. ஆமே ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் நீதிமான்கள் மேல எப்படி இருக்கிறார், நோக்கமா இருக்கிறார். அவர் காண்கிற தேவன், தேவன். உங்களை பிலிப்பை அந்த நாத்தான் வேலை கண்ட தேவன் உன்னையும் என்னையும் காண்கிறார். நீ இப்ப என்ன நிலைமையில் இருக்கிறாய், நீ இப்ப என்ன சிந்தித்து கொண்டு இருக்கிறாய், நீ இப்ப என்ன யோசித்து கொண்டு இருக்கிறாய், நீ என்ன செய்ய போகிறாய் என்பதை என் தேவன் என்ன செய்கிறார், காண்கிற கர்த்தர். ஆமா சோதர, காண்கிறவர். நீ அவர் இடத்துல வந்தாயானால், நீ ஆண்டவர்கிட்ட வந்து உண்மையை சொல்வாயானால், அவர் நிச்சயமாய் உன்னை என்ன செய்வார், விடுவிப்பார், உனக்கு ரட்சிப்பார்கள்வா. காண்கிற தேவனிடத்தில் நாம் ஒப்பு கொடுப்போமா? எல்லோரும் வாருங்கள், கர்த்தருக்கு முன்பாக ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை நோக்கி சோதரம் சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. சோதரம், மூன்று காரியத்தை குறித்து பார்த்தோம். சோதரம், நம் கர்த்தராகிய இயேசு எப்படி பட்டவர், அவர் நினைச்சவர், இருந்தவரும் நடத்துகிறவரும் காண்கிறவர். சோதரம், இந்த மூன்று காரியத்தை நம்ம நினைச்சிட்டோம், தியானித்த கர்த்தர் மிகா பெரியவர். ஆமென். அவர் இருந்தவர், இருந்தவரும் நடத்துகிறவரும் சோதர காண்கிறவரும். இந்த தேவனுக்கு முன்பாக நம்மளை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, நமக்கெல்லாம் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். யாரெல்லாம் நம்முடைய வேத வாக்கியத்துக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்கிறார்களோ, இவர்கள் நிலைமையை சொல்லி இப்போ ஜெபிக்கிறார்களோ, அந்த நிலைமையிலிருந்து இவர்களை விடுதலையாக்குவோம். யாருக்கு குழந்தை பாக்கிய வேண்டும்னு சொல்லி அவங்க சொன்ன நேரத்தில் அழுது கொண்டு கேட்கிறார்கள், அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் வரட்டுமாண்டவரே, என் வியாதி நீங்கணும் என்று சொல்லுகிறார்களா, அவர்களுக்கு வியாதி நீங்கட்டுமாண்டவரே, என் குடும்பத்தில் வறுமைகள் கஷ்டம் நீங்கணும் என்று சொல்லுகிறார்கள், அவர் குடும்பத்தில் வறுமைகள் கஷ்டங்கள் நீங்கட்டுமாண்டவரே, நான் வீடு இல்லாமல் அலக்கழிக்கப்படுகிறேன் என்று சொல்லுகிறார்களா, அவர்களுக்கு ஆண்டவரே அந்த அலக்கழிக்கப்படுகிற நிலைமை மாறட்டுமாண்டவரே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறு என்று சொன்ன தேவன் இவர்களுடைய வாழ்க்கையில் துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக, என் ஆண்டவுடைய வல்லமை, என் ஆண்டவுடைய சத்துவம், என் ஆண்டவுடைய பிரசன்னம் இவர்களை மூடுவதாக. கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்கப்பா, கர்த்தர் அதிசயங்களை செய்யுங்கப்பா. யாரெல்லாம் 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 உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு நீர் மெய்யான ஒரு விடுதலை தாரும். இயேசுவின் நாமத்தினால் இவர்களை பிடித்திருக்கிற எல்லா அசுத்த சக்திகளும் வெளியேறி போய் என்று கட்டளையிடுகிறார். கர்த்தருடைய வல்லமை தொட்டு ஆரோக்கியப்படுத்துவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வழி நடத்தும். குறைகள்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே நிறைவாக்கும். தடைகள்லாம் உடைத்து போடும். இயேசுவின் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுமே பரிசுத்தமுள்ள நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே ஆமே ஆமே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஐசலார் கர்த்தருக்கு மகிமை. எல்லாருக்கும் நாங்கள் வாழ்த்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். பொறுமையாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து தேவனுடைய சித்தத்தை செய்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். காட் பிளஸ் யூ.